ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்குரிய சில விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. அல்லாஹு தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு தொடங்கக்கூடிய எந்த விஷயமும் அது நஷ்டமடையாது, தோல்வியுறாது, குறைவடையாது என்ற விளக்கங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள். நாம் அனுபவத்திலே உலக வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அல்லாஹுடைய பெயரை சொல்லும் பொழுதுதான் எந்த ஒரு பொருளும் அது நன்மை பயக்கக்கூடியதாகவும் இனிமை தரக்கூடியதாகவும் ஆக்கப்படும். அல்லாஹ் தன்னுடைய பெயரிலே அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை, சிறந்த தன்மையை வைத்திருக்கின்றான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், மூசாவே, இந்த உலகத்தினுடைய பொருள்கள் முழுவதுமே விஷத்தன்மை உடையவையாகும். உலகத்தில் உள்ள இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் விஷம் உடையவையாகும். அதற்குரிய மாற்று மருந்து என்னவென்றால் என்னுடைய திருநாமம்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே மனிதனுக்கு எந்த நன்மை வேண்டுமென்றாலும், எந்த தீமையை விட்டும் பாதுகாப்பு வேண்டுமென்றாலும் அது அல்லாஹு தஆலாவுடைய பெயரை கொண்டுதான் நடைபெற முடியும். ஆகவேதான் எல்லா ஞானங்களும் நிரம்ப பெற்ற, எல்லா வகையான அற்புதங்களும் நிறைந்திருக்கக்கூடிய குர்ஆன் ஷரீஃபை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாசகத்தை கொண்டு அல்லாஹு தஆலா தொடங்கி இருக்கின்றான். சென்ற வாரம் சொல்லப்பட்டது, அல்லாஹு தஆலா நான்கு வேதங்களை இறக்கி வைத்தான். குர்ஆனை சேர்த்து முந்தைய மூன்று வேதங்களுடைய கருத்துக்களும் இன்னும் எத்தனை ஏடுகளை, சுஹஃபுகளை அல்லாஹுத்தாலா அருளினானோ அவை அனைத்தினுடைய கருத்துக்களும் குர்ஆனுக்குள்ளே அடக்கம். குர்ஆனுடைய கருத்துக்கள் அனைத்தும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அடக்கம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்துக்கள் அனைத்தும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்குள் நிரப்பப்பட்டிருக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனுடைய கருத்து முழுவதும் பே என்பதிலே நிரம்பி இருக்கின்றது. அந்த பே என்பதனுடைய கருத்துக்கள் அனைத்தும் அதற்கு கீழே உள்ள புள்ளியிலே அல்லாஹத்தாலா அடக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. புள்ளியிலே அப்படி என்ன வைத்திருக்கின்றான் என்றால், இந்த பே என்ற எழுத்திருக்கின்றதே அது, அதற்கு கீழே இருக்கக்கூடிய புள்ளியை கொண்டுதான் அது பே என்பதாக வாசிக்கப்படும். இல்லாவிட்டால் அந்த புள்ளி இல்லை என்று சொன்னால் அது பேயா அல்ல தேயா நூனா ஏயா என்பதிலே சந்தேகம் ஏற்பட்டுவிடும். அந்த ஒரு புள்ளி இருக்கின்றதே, அதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், இந்த பே என்பதுதான், இந்த புள்ளி என்பது பேய்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புள்ளி மர்கஸுல் ஆலம், இந்த பிரபஞ்சத்தினுடைய மைய கருத்தாக அல்லாஹத்தாலா அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய புள்ளியாக அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் என்பவன் இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தினுடைய மர்கஸாக இருக்கின்றான் என்பதை அந்த புள்ளி தெரியப்படுத்துகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அந்த நொக்தா என்று சொல்லப்படக்கூடிய புள்ளி எதை தெரியப்படுத்துகின்றது என்றால், எந்த ஞானத்தை விளக்குகின்றது என்றால், அல்லாஹ் என்பவனை தெரிவிக்கின்றது. அல்லாஹ் என்பவன் இந்த ஆலத்தினுடைய மர்கஸாக இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம் உருவாவதற்கும், இதில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி பொருள்கள் அனைத்தும் செயல்படுவதற்கும், ஒவ்வொன்றும் அதனதனுடைய தன்மையுடன் இயங்குவதற்கும் அசலாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் என்பதை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அந்த புள்ளியை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
இங்கே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு சென்ற வாரம் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. இப்ப அந்த வார்த்தையிலே அல்லாஹாலா அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாசகத்திலே பே என்பது ஒரு எழுத்து, இரண்டாவது இஸ்மி என்பது ஒரு வார்த்தை, மூன்றாவது அல்லாஹ் என்பது ஒரு வார்த்தை, நான்காவது அர் ரஹ்மான் என்பது ஒரு வார்த்தை, ஐந்தாவதாக அர் ரஹீம் என்ற வார்த்தை. இப்பொழுது ஒரு எழுத்து நான்கு பெயர் சொற்கள், அதிலே அல்லாஹு தஆலாவுக்குரிய மூன்று பெயர் சொற்களை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த வாசகத்தை தொடங்கி இருக்கின்றார். இதிலே அல்லாஹ், அர் ரஹ்மான், அர் ரஹீம் என்ற இந்த மூன்று வார்த்தைகளும் மூன்று பெயர் சொற்களும் முன்னால் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. அல்லாஹ் என்பது அவனுடைய ஜாத்திற்குரிய பெயர், அவனுடைய உள்ளமைக்குரிய ஒரு பெயர் சொல்லது. அர் ரஹ்மான், அர் ரஹீம் என்பதெல்லாம் அந்த இரண்டும் அல்லாஹு தஆலாவுடைய சிபாத்துகளிலே மிகப்பெரிய மிக உன்னதமான இரண்டு சிபாத்துகள், இரண்டு தன்மைகள், சிறப்பு தன்மைகள் அல்லாஹு தஆலாவுக்கு உரியது. இப்பொழுது இந்த ஒவ்வொன்றுக்கும் ஐந்து விஷயங்கள் சொல்லப்பட்டன. பே ஒன்று, இஸ்மி என்பது இரண்டாவது, அல்லாஹ் மூன்றாவது, அர் ரஹ்மான் நான்காவது, அர் ரஹீம் ஐந்தாவது. இந்த ஐந்துக்குரிய விளக்கங்களை ஏராளமாக உலமாக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஐந்து வார்த்தைகள், ஐந்து விஷயங்களுக்கு உரிய விளக்கங்களை, ஏராளமான விளக்கங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அதில் ஒரு சிலவற்றை மட்டும் நாம் பார்ப்போம். இந்த பே என்பது இருக்கின்றதே, இது மர்க்கசுல் ஆலம் என்பதாக சொன்னோம். இந்த பே என்ற பேயில் கீழே இருக்கக்கூடிய அந்த புள்ளி இருக்கின்றதே, அது இந்த ஆலத்தினுடைய மர்க்கசாக அல்லாஹ் இருக்கின்றான், மையமாக அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. பிறகு பே இருக்கின்றதே, அது எப்பொழுதுமே அந்த பேய்க்கு ஜேர் உடையதாகத்தான் வருமே தவிர, அது ஆரம்பமாக வரும் பொழுது ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்திலே அந்த பே வரும் பொழுது வி என்றுதான் வருமே தவிர ஊ என்றோ பா என்றோ வராது. அரபியில் இந்த ஜேர் இருக்குது பாருங்க, ஜேர்னு சொன்னாலும் ஜேர்ங்கிறது பார்சி வார்த்தை, ஜேர் என்று சொன்னால் கீழே அப்படிங்கிற அர்த்தம், ஜபர்னா மேலே மேலே அப்படின்னு அர்த்தம், பேஷ் அப்படின்னு சொன்னா முன்னாலே அப்படின்னு அர்த்தம். அந்த முகலாயர்கள் பாரசீக மொழியை இந்த நாட்டிலே புகுத்தும் பொழுது அவர்களுடைய பாஷையாக இருந்த காரணத்தால் அரபியிலே இருக்கக்கூடிய அந்த குறியீடுகளுக்கு தங்களுடைய பாஷையிலே பெயரை வைத்துக் கொண்டார்கள். அதனால நம்ம நாட்டில் இந்தியாவில் மட்டும்தான் ஜேரு ஜபருங்கிறது தெரியுமே தவிர வேற நாட்டில் தெரியாது. அரபியில அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஜபருக்கு பேர் பத்தஹ், ஜேருக்கு பேர் கஸ்ரு, பேசுக்கு பேர் வம் என்றுதான் சொல்லப்படும். அரபியில கசர் என்று சொன்னால் தன்னை பணிவாக ஆக்கிக் கொள்ளுதல், ஒடிந்து விழுதல் அப்படிங்கிற அர்த்தம் அசல்ல இருக்கு. கசர் என்று சொன்னார் மிக மிக பணிவாக தன்னை அமைத்துக் கொள்ளுதல். அல்லாஹாலா இந்த பே வி என்பதை கொண்டு தொடங்கி, பிஸ்மில்லா என்பதிலே வி என்பதை கொண்டு தொடங்கி, அந்த வி என்பது பேக்கு கீழே கசர் இருப்பதின் காரணத்தால், தேர் இருப்பதின் காரணத்தால் அது பணிவை சுட்டிக்காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது, பணிவை சுட்டி காட்டக்கூடியதாக வந்திருக்கு. அதனாலதான் யார் பணிகின்றாரோ அவரை அல்லாஹாலா உயர்த்துவான் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாக்கு. மன் தவாலா ரஃபஅஹுல்லாஹ், எவர் பணிகின்றாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துவார். இந்த பே என்பது பணிந்தது, பே என்ற எழுத்து முதலாவதாக அல்லாஹுக்கு பணிந்தது. பணிந்ததின் காரணமாக தன்னுடைய வேதத்தின் தொடக்கத்திலே அல்லாஹாலா அதை உயர்த்தி வைத்தார், தன்னுடைய வேதத்தின் தொடக்கத்திலே போட்டு அதுக்கு உயர்வான நிலையை அளித்தான் என்பதாக குறிப்பிடுகின்றார். இந்த கருத்துக்களிலே நான் சொல்லக்கூடிய இப்ப சொல்லக்கூடிய பெரும்பாலான கருத்துக்கள் கௌசுல் ஆலம் அஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய பல நூல்களிலே எழுதியிருக்கின்றார்கள். வேறு பல முஃபஸ்ஸிரீன்களும் தங்களுடைய தஃப்ஸீர்களிலே அதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எங்கே அந்த பே என்பது பணிவை காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால யார் பணிகின்றாரோ அவருக்கு உயர்வு கிடைக்கும் என்பதை முதன் முதலாக அல்லாஹாலா சுட்டி காட்டுகின்றான். அந்த பணிந்த பேயை அல்லாஹாலா தன்னுடைய வேதத்திற்கு ஆரம்பமாக ஆக்கி வைத்தான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பிறகு இந்த பே என்பது மனித இனம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலே மனித இனம் முதன் முதலாக பேசிய வாசகத்திலே வார்த்தையிலே பே என்பதுதான் ஒலித்தது, வெளியானது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது எங்கே குர்ஆன்ல அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான். இந்த உயிரினங்களை எல்லாம் அணுக்களாக அல்லாஹாலா படைத்து எல்லா அணுக்களையும் ஒரு இடத்திலே சேகரமாக்கி வைத்து அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகன் அல்லவா என்று கேட்டான். இந்த அலஸ்து பிரப்பிக்கும் என்பதிலே முதல்ல அலிப் இருக்குது, முதல்ல அலிப், அதாவது எழுத்துக்களுடைய ஆரம்பத்தில் அலிப்பு தான் முதல்ல. எல்லா மொழிகளிலும் பாருங்க ஆ என்ற சவுண்ட் உடையதான் முதல்ல வரும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அரபியிலும் ஆ என்பது முதல்ல வந்திருக்கு, அலிப் முதல்ல வந்திருக்கு. ஆனா அலிப்புக்குரிய தன்மை என்னவென்று கேட்டால் நிமிர்ந்து நிற்கக்கூடிய தன்மை. அது
அந்த நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நிமிர்ந்து நிற்கக்கூடிய தன்மை யாருக்குரியது என்று சொன்னால், பெருமைக்குரிய தன்மை யாருக்குரியதுன்னா அது அல்லாஹ்வுக்குரியது. அதனால அல்லாஹ் கேட்டா அலசு பிறப்பிக்கும் அப்படின்னு கேட்டான். பெருமை அல்லாஹ்வுக்குரியது, நிமிர்ந்து நிற்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வுக்குரியது. அவனை யாரும் பணிய செய்ய முடியாது, எந்த சக்தியும் அவனை பணிய செய்யாது. அவனை பணிய செய்வதற்கு உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. ஏனென்றால் சக்தி எல்லாம் அவன் தான் உண்டாக்கணும். அதனால அவன் நிமிர்ந்து, அதனால அல்லாஹ் கேட்டா அலசு என்ற வார்த்தையிலே அலீஃபை முதலாவதாக போட்டு அலசு பிறப்பிக்கும், நான் உங்களுடைய ரட்சகன் அல்லவா அப்படின்னு கேட்டான். முதன் முதலாக இந்த மனித சமுதாயம் ஒட்டுமொத்தமாக சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் பலா, ஒரே வார்த்தை பலா என்று சொன்னார் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டு. நான் உங்களுடைய ரட்சகன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்ட பொழுது பலா என்று எல்லாரும் சொன்னோம். இந்த பலா என்பதிலே முதல் எழுத்தியது பே. இந்த பேயை கொண்டு மனித சமுதாயத்தினுடைய தொடக்கம் இருக்கின்றது. ஆகவேதான் தன்னுடைய கலாம் ஷரீஃபிலும், அதுவும் எல்லா மொழிகள் எல்லா ஞானங்களையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொண்ட கலாம் ஷரீஃபிலே குர்ஆனிலே பேயை கொண்டு அல்லாஹால தொடங்கினான் என்பதாக மற்றொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பே இருக்கின்றது இது இது இரண்டாவது கருத்து. மூன்றாவதாக பே இருக்கின்றது அரபியில இல்சாப் என்பதாக சொல்லப்படும், ஒரு பொருளை மற்றொரு பொருளுடன் சேர்ப்பதற்காக வேண்டி உபயோகப்படுத்தப்படக்கூடிய எழுத்து. பே என்பது ஒரு எழுத்து தான், அதை ஒரு பொருளை இன்னொரு பொருளோட சேர்க்கிறதுக்கு அந்த வார்த்தைகளில உபயோகப்படுத்துவது. அதை அதனுடன் சேர்த்தான் அப்படின்னு சொல்றதா இருந்தா வசல சேர்த்தான் ஒரு பொருளை, வசல ஷேயன் ஒரு பொருளை சேர்த்தான், பிஷ்டை மற்றொரு பொருளுடன் அப்படின்னு சொல்றது. இந்த பே என்பது ஒரு பொருளை மற்றொரு பொருளுடன் சேர்த்து வைப்பதற்கு உபயோகப்படுத்தப்படுவது. இதற்கு அரபில இல்சா அப்படின்னு பேர். அரபி காலேஜ்கள் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல படிக்கக்கூடிய மாணவர், நகவு படிக்கக்கூடிய இலக்கணம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பேயை பற்றி சொல்லிக் கொடுக்கும் பொழுது பே எதுக்காக வேண்டி வரும் கேட்டால் இல் இல்சாப்பை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கப்படும். என்ன சேர்த்து வைப்பதற்காண்டி? ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையுடன், ஒரு கருத்தை மற்றொரு கருத்துடன், பாவுக்கும் பி பாவின் உங்களில் சிலர் சிலருடன் சேர்ந்து இருக்கின்றார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் இப்ப இந்த பே சேர்க்கிறது. இந்த பே சேர்ப்பதற்காக வேண்டி என்ற அர்த்தத்துல வருவதின் காரணத்தினால அடியானே அல்லாஹ்வுடன் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த பே செய்யும். அதை சொல்லுகின்றார் ராஜி ரஹமத்துல்லா அலைஹி தங்களுடைய தஃப்ஸீர்ல சொல்லும் பொழுது பஹிய தல்தகுல் அபுத பி ஜனாபிர் ரப்பி தஆலா, இந்த பே அல்லாஹ் அடியானை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சேர்த்து வைக்கின்றது. ஆகவேதான் முதல்ல பேயை கொண்டு அல்லாஹால ஆரம்பித்திருக்கின்றான். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே என்ன என்றால், மனிதனை அல்லாஹால ஈமானின் பக்கம் வாருங்கள், அமலின் பக்கம் வாருங்கள், குரானை படியுங்கள், குரானை விளங்குங்கள், ரசூல் சொல்வதை கேளுங்கள், நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று அல்லாஹ் ரசூலும் சொல்லுவதை கேட்க சொல்லுவது, மற்ற எல்லா காரியங்களையும் செய்ய சொல்லுவதெல்லாம் அடியானை அல்லாஹுடன் சேர்க்கிறதுக்கு தான். இது அல்லாஹை அல்லாஹுடன் அடியானை சேர்ப்பதற்கு தான் எல்லா வேலையும் நடக்கும். ஒரு மனிதன் நிக்காக செய்வது கூட அதற்காகத்தான். ஒரு ஆணை ஒரு பெண்ணுடன் சேர்த்து வைப்பது, ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க அல்லாஹ்வுடன் சேருங்க அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டிதான் சேர்த்து வைக்கணும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ்வுடன் சேரணும். மனித சமுதாயமே ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொண்டு நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடன் சேருங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடன் சேர்ப்பதற்காக இந்த ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது. அத போல இந்த பே என்பது மனிதனை அல்லாஹ்வுடன் சேர்த்து வைப்பதற்காக வேண்டி உரிய பேயாக ஆக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் கலாம் ஷரீஃபுடைய முதல் முதல் எழுத்தாக அல்லாஹால அதனை நுழைய வைத்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது இந்த பே அடுத்ததாக இந்த பே என்பது எழுத்துக்களிலே நுனி நாக்கிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள், நடுநாக்கிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள், நாக்கினுடைய இரண்டு ஓரங்களிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள், தொண்டையிலே வரக்கூடிய எழுத்துக்கள், தொண்டையிலே முன் தொண்டை, நடு தொண்டை, கடைசி தொண்டை, நாக்கிலே நுனி நாக்கை மேல் புறத்துடன் சேர்க்கக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய எழுத்துக்கள், அலீப் பே என்று தொடங்கி ஏ வரைக்கும் உள்ள 28 எழுத்துக்களிலே வாயினுடைய எல்லா பகுதிகளிலும் எழுத்துக்கு வேலை வேலை உண்டு. எழுத்து வருவதற்குரிய வேலை எல்லா பகுதிகளிலும் உண்டு. அதிலே பே என்பது இருக்கின்றது, அதுதான் இந்த எழுத்துக்கள் வரக்கூடிய இடங்களிலே ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பே என்பது இரண்டு உதடுகள் சேருவதன் மூலமாக பிறக்கின்ற ஓசை பே என்பது. பேக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தப்பதான் மீம் வரும். பேயை விட கொஞ்சம் உள்ளதா இருக்கும் மீம் அப்படின்னு சொல்லும் போது அந்த உதட்டினுடைய இன்னும் கொஞ்சம் தள்ளிய உள்ள பகுதி தான் மீம் என்பதற்கு ஒட்டணும். ரெண்டு உதடும் பே என்பதற்கு நுனி உதடுகள் ஒட்ட வேண்டும். ஆக முதன் முதலாக வாயிலிருந்து நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய எழுத்துக்களிலே முதன் முதலாக இருப்பது பே. இது ஹர்ஃப ஷஃபவி என்பதாக சொல்லப்படும், உதட்டை சேர்ந்த எழுத்து என்பதாக. மீம் என்பது உதட்டை சேர்ந்த எழுத்து தான், இருந்தாலும் மீம் ஒண்ணு கொஞ்சம் உள்ள வரும். மீமுடைய உச்சரிக்கிறீங்க
அருப்புகள் வெளியாகக்கூடிய இடம் என்பது குரான்ல கூட சில இடங்கள் பட நாக்கு மாதிரி போட்டு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பே தான் முதல் எழுத்தா இருக்கு, ரெண்டாவது மீம் இருக்கு. முதல் முதல்ல பே வருது. அதனால பேய முன்னதாக அல்லாஹால குரான் ஷெரீஃபிலே முதன் முதலாக போட்டான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பிறகு இந்த பே என்பது பரக்கத் என்ற வார்த்தையினுடைய ஆரம்ப எழுத்து. அதனால பேய அல்லாஹால பரக்கத்து உண்டாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை குரான் ஷெரீஃபிலே முன்னதாக போட்டிருக்கின்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த பே என்பது அல்லாஹால ஒரு வாசகத்தை சொல்லுகின்றான், இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் உண்டாவதும் உண்டானதும் இனிமேல் உண்டாவதும் எல்லாம் அல்லாஹுவை கொண்டுதான். இந்த பே என்பதற்கு கொண்டு அப்படிங்கிற அர்த்தம், அதை கொண்டு. இப்ப பிஹி அப்படின்னு சொன்னா அதை கொண்டு, அல்லது பிஹி சொன்னா அவனை கொண்டு என்பதாக பொருள். அந்த கொண்டு, அதை கொண்டு, இதை கொண்டு, அவனை கொண்டு, இவனை கொண்டு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வருகின்ற காரணம், அந்த பேயை கொண்டு அந்த வார்த்தை அமைப்பு, வாசக அமைப்பு வருகின்ற காரணத்தால் அல்லாஹாலாவை கொண்டுதான் எல்லாம் உண்டாகின்றன என்பதை குறிக்கக்கூடியதாக சொல்லக்கூடியதாக அந்த பே அமைந்திருக்கின்றது. இந்த பேயுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், வி காண மா காண, எதுவெல்லாம் உண்டானதோ அதுவெல்லாம் என்னை கொண்டுதான் உண்டானது என்று அல்லாஹ் சொன்னான் அப்படிங்கிற அர்த்தம். அந்த பே இப்படி விளக்குகின்றது. பே என்பதற்கு பேசும் சக்தியை அல்லாஹாலா இப்ப கொடுத்தால் அந்த பே இப்படி பேசும், வி காண மா காண, எது உண்டானதோ அதுவெல்லாம் என்னை கொண்டுதான் உண்டானது என்று பேசும். அதாவது அல்லாவை கொண்டு உண்டானது. எதுவெல்லாம் இனிமேல் உண்டாகுமோ அதுவெல்லாம் என்னை கொண்டுதான் உண்டாகும் என்று அது பேசும். இது பேயினுடைய விளக்கம். ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியான விளக்கங்களை உலமாக சொல்லு. நான் முன்னால சொன்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும் போது அதுல 19 எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வால்யூம் வீதம் 19 வால்யூம்களை எழுதி இருக்கின்றார்கள். எவ்வளவு விளக்கம் இருக்கும் அதெல்லாம் போராட்டி நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, நமக்கு தெரியாது. உள்ள நம்மள என்ன போல உள்ள ஆலிம்தாக்கள் எல்லாம் தெரியாது பெரும்பாலும். ஏன்னு கேட்டா அது ஞானம் நிறைந்த விளக்கங்கள், ஞானம் நிறைந்த விளக்கங்கள். அதை படிச்சு பார்த்தா கூட விளங்க மாட்டேங்குது. அதே அப்துல் கரீம் ஜி டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதின இன்சானுல் காமில் அப்படின்னு ஒரு கிதாப், ஒரு சின்ன புத்தகம் தான், ஒரு 300-400 பக்கம் உள்ளது, என்ன கூட இருக்குது. அதை எடுத்து பிரட்டி பார்த்தா அரபியில தான் இருக்குது, அரபி படிக்கத்தான் தெரியும், இருந்தாலும் விளங்க மாட்டேங்குது. இப்ப இதில் இருக்கிற அரபியெல்லாம் பார்த்தா விளங்கி, இதில் இருக்கிற அரபி பார்த்தா விளங்க மாட்டேங்குது. அடுத்த விளக்கம் கருத்து விளங்கல, அவ்வளவு ஞானம் உள்ள சில விஷயங்களை அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்ப நான் சொல்லக்கூடிய விளக்க வார்த்தைகள்லையும் கூட சில உங்களுக்கு விளங்காம கூட இருக்கும். என்ன பி காண மா காண, பி எக்குன்னு மா எக்குன்னு சொல்றாரு, ஒண்ணு விளங்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட உங்களில் சிலர் இருக்கலாம். ஏன்னா அதுக்கு தனியா விளக்கங்கள் கொஞ்சம் நீளமா விரிவாக சொன்னா தெரியும். இந்த பே என்பது அதை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்குது, அவ்வளவு மட்டும் விளங்க. இப்படி எத்தனையோ கருத்துக்கள். இப்ப அந்த பே வந்து அடியானை அல்லாவுடன் சேர்த்து வைக்குதல் என்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் பேயை கொண்டு முதலாவதாக அல்லாஹால ஆரம்பித்திருக்கின்றான். இப்ப அந்த பே விளக்கக்கூடிய நிலை என்னவென்று சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எந்தெந்த மனிதர் எல்லாம் தொடங்குகின்றார்களோ அவர்களெல்லாம் வெறுமனே ஓதிக்கொண்டே செல்வதை நோக்கமாக கொள்ளக்கூடாது, அல்லாவுடன் சேருவதை நோக்கமாக கொள்ள வேண்டும். நம்ம கேட்கறதுனால நான் சொல்றது, நீங்க கேட்கறது, நான் சொல்றதுனால என்னுடைய நோக்கம் என்ன, அல்லாவுடன் நான் போய் சேரணும். நீங்க கேட்கறதுனால நோக்கம் என்ன, அல்லாவுடன் நீங்கள் போய் சேரணும். அல்லாவுடன் சேரணும்னா அல்லாவுடைய டைரக்டா நம்ம போயிட முடியுமா? முடியாது. எல்லா மனிதனாலும் முடியாது, என்னாலே முடியாது, உங்களாலேயும் முடியாது, இன்னும் பெரிய ஞானம் படைத்தவர்களாலும் பல பேர்னாலும் முடியாது. என்ன அதுக்கு ரொம்ப உச்சஸ்தானமான நிலைகள் வேண்டும் அல்லாவுடன் டைரக்டா போய் சேர்றது. அதனால டைரக்டா போய் சேர முடியாதனால யாராவது ஒரு ஆள வசீலாவாக இடை நிலை உடையவர்களாக வைத்துக் கொள்ளும், அவர் மூலமா போய் அப்படி போயிடும். அதுக்கு பேர் வசீலா அப்படின்னு சொல்லலாம். இடையில ஒரு ஆளை ஏற்படுத்திக்கிறது, அவர் யாருன்னு கேட்டா அதுக்கு பேர் தான் ஷேகுமார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஞானம் பெற்றவர்கள், அல்லாவுடன் சேர்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுகின்றார், குன் மஅல்லா, அல்லாவுடன் நீ இரு, அல்லாவுடன் நீ சேர்ந்திரு, அல்லாவுடன் சேர்ந்திரு. அல்லாவுடன் சேர முடியலன்னா என்ன பண்றது, நம்மளால போய் டைரக்டா அல்லாவுடன் சேர முடியல. குன் மஅல்லா, மஅல்லா அல்லாவுடன் நீ இரு. வை இல்லம் தக்கும் மாமன் காண மஅல்லா, நீ அல்லாவுடன் சேர முடியவில்லை என்று சொன்னால் யார் அல்லாவுடன் சேர்ந்து இருக்கா அவரோடு நீ சேர்ந்துரு. அப்ப அல்லாவோட அவர் சேர்த்து வச்சிருவார். ஒன்னு நம்ம பாக்குறோம், ஒரு பிரைம் மினிஸ்டரை போய் பாக்குறதா இருந்தா டைரக்டா போய் அவரை பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் அதுக்கு பிறகு ஜனாதிபதியை பாக்குறது என்று வழக்கம் உலக வழக்கத்திலே ஆக்கப்பட்டிருக்கு. இதே போன்றுதான் அல்லாவுடைய தொடர்பு கொள்வதும் இப்படித்தான். இந்த தொடர்பை ஏற்படுத்தி வைக்கக்கூடியதாக இந்த பே அமைந்திருக்கின்றது. பிறகு அடுத்ததாக பே கருத்து இஸ்மு என்ற வார்த்தை. இஸ்மு என்று சொன்னால் பெயர் அப்படின்னு அர்த்தம், நவுன் பெயர் அப்படிங்கிற அர்த்தம். சாதாரண இஸ்மு அப்படிங்கிறத உறுதுலையும் கூட அப்படி உபயோகிக்கப்படுது, இஸ்மு அப்படிங்கிற வார்த்தை பெயர் அப்படிங்கிற அர்த்தம். இந்த இஸ்மு என்பது இருக்கின்றதே அது அல்லாஹாலாவுடைய பெயரை குறிக்கக்கூடியதாக இந்த இடத்துல சொல்லப்படுது. பி இஸ்மில்லா, அதில் அசல்ல எப்படி இருக்கணும் கேட்டா பிஸ்மில்லாங்கிறத பி இஸ்மில்லா அப்படின்னு இருக்கணும். வார்த்தையுடைய சுருக்கத்திற்காக வேண்டியும்
வார்த்தையினுடைய அமைப்புக்காக வேண்டியும் அந்த அலிஃபை எடுத்துட்டு பிஸ்மில்லா என்று சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இது எல்லா மொழிகளிலும் உள்ள ஒரு வழக்கம். தமிழ்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, சில இடங்கள்ல எழுத்துக்களை சேர்த்து வாசிக்கக்கூடிய நேரத்துல ரெண்டு வார்த்தைகள்ல ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய இரண்டாவது வார்த்தையில வரக்கூடிய ஒரு எழுத்து போக்கப்பட்டு விடும், அல்லது அந்த எழுத்து வேறு ஒரு விதமாக மாறும். அப்படிப்பட்ட அமைப்பு எல்லா மொழிகளிலும் உண்டு. அது போன்று பி இஸ்மில்லா என்று சொல்லும் போது கொஞ்சம் வார்த்தை நீளமாகவும் சொல்லுவதற்கு கொஞ்சம் கடினமானதாகவும் இருக்கின்ற காரணத்தால் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிடுறது. ஆக அசல்ல பி இஸ்மில்லா அப்படிங்கிறது. இப்ப இஸ்மு அப்படிங்கிறது பெயர் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல அல்லாவை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லாம அல்லாவுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது. பிஸ்மில்லான்னு சொன்னா அல்லாவுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். என்ன அல்லாவுடைய பெயர்? அல்லா தானே பெயர் அவனுக்கு, அல்லாங்கிறது தான் பெயர். அப்புறம் அல்லாவுடைய பெயர்னு சொன்னா அது என்னது? அதனால அல்லாவுடைய இந்த அல்லாவுடைய பெயர் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு வார்த்தையா ரெண்டு விளக்கமாக ஆகுது, ரெண்டு கருத்துக்களாக ஆகுது. என்னுடைய தொப்பி அப்படின்னு சொல்றீங்க, என்னுடைய தொப்பி அப்படின்னு, என்னுடைய அப்படிங்கிறதுல நான் என்பது வேறு, தொப்பி என்பது வேறு. என்னுடைய பெயரை வச்சுங்க, நிஜாமுத்தீனுடைய கண்ணாடி அப்படின்னு சொன்னா நிஜாமுத்தீன் என்ற வார்த்தை வேறு, கண்ணாடி வேறு, ரெண்டு வேற வேற பொருள். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வேற பேர் வேற அப்படின்னு அர்த்தம் வரும். கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். என்னுடைய டம்ளர் அப்படின்னு சொன்னா நான் என்பது வேறு, டம்ளர் என்பது வேறு, ரெண்டு வேற வேற பொருள். ஒன்றை இன்றோடு சேர்க்கும் பொழுது ரெண்டு பொருளாக ஆகணும். அப்ப இஸ்மு என்பது வேறு, அல்லாஹ் என்பது வேறு அப்படின்னு வரணும். அதனால இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அப்படி சொல்லாம தமிழ்ல அர்த்தம் சொல்லும்போது இப்படி சொல்லணும். அதுக்கு விளக்கம் எப்படி சொல்லணும் கேட்டா, அல்லாஹ் என்ற பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் என்ற திருநாமம், அல்லாஹுதான் திருநாமம், அல்லாஹ் என்பதுதான் இஸ்மு, அல்லாஹ் என்பதுதான் பெயர். அல்லாஹ் உடையன் பெயர் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வேறு, பெயர் வேறு அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் என்ற பெயரை கொண்டு, அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு, அல்லாஹ் என்ற திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன் அப்படிங்கிற கருத்து. ஆரம்பமாக கலம் என்ற பேனாவை அல்லாஹாலா படைத்து எழுது அப்படின்னு சொன்னான், எழுத சொன்னான். அந்த கலம் என்ற ஒரு பேனாவை படைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருது, அது ஆதாரப்பூர்வமான செய்தி. அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பலகையில எழுது அப்படின்னு சொன்னான். அந்த பேனா உடனே பே என்பதை எழுதியது. முதல்ல பே தான் அந்த கலம் எழுதியது. அப்புறம் பிறகு ரெண்டாவது சீனை எழுதியது, சீன. அந்த சீனில் வந்து மூணு பல்லு இருக்கும், இப்படி வளைவு, மூணு பல்லு இருக்கும் அதில் மேலே. அதனால சீனை எழுதும் போது மூணு பல்லுகளோடு எழுதணும். அந்த பேனா எழுதும் போது ஆரம்பத்தில் கலம் எழுதும் போது மூணு பற்களோடு தான் அதை எழுதியது. பே என்பதை எழுதிய உடனே அல்லாஹாலாவுடைய அல்லாஹாலாவுடன் அடியார்கள் படைப்புகள் இணையக்கூடிய ஒரு அம்சத்தை அதிலிருந்து அல்லாஹாலா வெளியாக்கினார். பிறகு சீன் என்பதை எழுதிய பொழுது அந்த மூன்று வளைவுகளில் இருந்து, மூன்று பற்களில் இருந்தும் ஒரு விதமான ஒளி வெளியாகி அது இந்த ஆலம் என்ற உலகம் முழுவதும் பரவியது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலம் என்ற பிரபஞ்சம் முழுவதும் அந்த ஒளி பரவியது. எதிலிருந்து வந்துச்சு அந்த ஒளி? எங்கிருந்து வருது? அந்த சீனுடைய பற்களில் இருந்து, மூணு பல்லிலிருந்து வந்துச்சு. அதனாலதான் சீனை எழுதும் போது பல்லு இல்லாமல் எழுதக்கூடாது. ஹஜரத் உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருவர் பிஸ்மில்லாஹி வேதை எழுதும் போது பேயை போட்டு சீனுக்கு பல்லு இல்லாம நேரா இழுத்து விட்டார். அது அந்த உருதுல அப்படித்தான் எழுதப்படும். பெரும்பாலும் பே எழுதி சீனை போடும்போது சீனுக்கு அந்த பல்லெல்லாம் போட மாட்டாங்க, நீளமா ஒரு கோட்டை போட்டு அப்புறம் மீமா போட்டு விட்டுருவாங்க, பிஸ்மில்லான்னு வாசிக்கிறாங்க. ஆனா அப்படி எழுதக்கூடாது, எழுதுவது முறை அல்ல. கூடாதுன்னு சொன்னா ஹராம் அப்படிங்கிற அர்த்தம்லாம் இல்ல, எழுதுவது நல்லதல்ல. அப்படி எழுதுவது, சீனை எழுதும் போது பற்களோடு தான் எழுத வேண்டும், மூணு பற்களோடு எழுத வேண்டும். அப்பொழுதுதான் அது அசல்ல அந்த ஒளியை வெளியாக்கக்கூடிய தன்மை அதில் இருக்கின்றது என்பதாக சொல்லப்படும். அப்ப பிஸ்மில்லாஹ் பிஸ்மி, இரண்டாவது சீனை எழுதுது, மூன்றாவது மீமை எழுதியது. இப்படி ஒவ்வொரு எழுத்தாக எழுதும் பொழுது ஒவ்வொரு விதமான அற்புதமான நிலைகள் ஏற்பட்டன என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இரண்டாவதாக இங்கே பிஸ்மி இஸ்மி என்பது அல்லாஹ் என்ற திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த சீன் இருக்கின்றது, இரண்டாவது உள்ள சீன் இருக்கிறது, அல்லாஹாலாவுடைய 99 திருநாமங்களிலே எந்தெந்த திருநாமங்களில் எல்லாம் சீன் வருகின்றதோ அதனுடைய கருத்துக்கள் அனைத்தையும் பொதிந்ததாக உட்கொண்டதாக இருக்கின்றது அப்படின்னு சில ஞானவான்கள் குறிப்பிடுகின்றார். உதாரணமாக சமீஉ, அல்லாஹ்வுடைய பெயர்ல அஸ்ஸமீஉ என்பது ஒரு பெயர், இதுல ஆரம்பமாக சீன் வருது. அதே மாதிரி சையீது, அல்லாஹாலாவுக்கு தலைவன் சையீது என்ற பெயரும் சொல்லலாம். அதே மாதிரி சரியுல் ஹிசாப், விரைவாக கேள்வி கணக்கு கேட்கின்றவன் என்ற பெயரும் அல்லாஹுக்கு சொல்லப்படுகின்றது. சலாம் என்ற பெயர் சொல்லப்படுகின்றது. சத்தார் என்று பெயர் சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் ஆரம்பத்தில் சீன் வருது.
ஒரு ஆறு வார்த்தைகள் அதுல வருது, ஆறு சிபத்துகள். அந்த ஆறில் இருக்கக்கூடிய சீன் எந்த கருத்து, அந்த ஆறு வார்த்தைகளும் எந்த கருத்தை தெரியப்படுத்துகின்றதோ அந்த கருத்துக்கள் அனைத்தும் இந்த சீனுக்குள்ளே இருக்கின்றன. இந்த ஆறு கருத்துக்களையும் விலை அடக்கி வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா சீனை வைத்திருக்கின்றான் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல மூணாவது எழுத்து மீம். இந்த மீம் என்பதும் இதே மாதிரி தான், அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலே சிபாத்துகளிலே எது எது மீமை கொண்டு ஆரம்பமாகின்றதோ அந்த பெயர்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் அந்த மீமுக்குள்ளே இருக்கின்றன என்பதாக. உதாரணமாக மலிக், மன்னான், மஜீத், மூமின், முக்ததிர், முகீத், முக்ரிம், முன்இம், முஃலில், முசவ்விர், முஹைமின், மாலிக் என்ற வார்த்தைகள் எல்லாம் மீமை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய அதில் ஆரம்பம் மீம் வரும். இது எல்லா இது என்னென்ன கருத்துக்களை தெரியப்படுத்துகிறோம் அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. மூமின் அபயம் தரக்கூடியவன், முக்ததிர் சக்தி பெற்றவன், அல் முக்ரிம் கண்ணியம் அளிக்கக்கூடியவன், அல் மன்னான் உபகாரம் செய்யக்கூடியவன், அல் மஜீத் கண்ணியத்திற்குரியவன், தலைமைத்தனம் உடையவன் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் அந்த மீமுக்குள்ளே இருக்கு. இப்ப பிஸ்மி என்று மூன்று எழுத்தை சொன்னாலும் கூட இவர் பல வார்த்தைகளை சொல்லிய பல சிபாத்துகளை சொல்லிய நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதும் பொழுது குர்ஆனுடைய ஆயத்துகளில் ஒன்று என்ற நியத்தில் ஓதும் பொழுது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்தின்படிக்கு பிஸ்மில்லா என்பது குர்ஆன்ல உள்ளதான், அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது. இப்ப குர்ஆனுடைய ஆயத்தை ஓதும் பொழுது ஆயத்துகளிலே ஒவ்வொரு எழுத்திற்கும் பத்து நன்மைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் சாதாரணமாக ஓதும் பொழுதுதான், ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள். சாதாரணமாக தொழுகைக்கு வெளியே ஓதக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது இப்படி சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் தொழுகையிலே நின்று கொண்டு குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 200 நன்மைகள் வழங்கப்படும் அப்படின்னு. ஒரு எழுத்துக்கு 200 நன்மைகள். சரி, தொழுகையில உட்கார்ந்துகிட்டு ஓதினார், உட்கார்ந்துட்டு தொழுகிறாங்க சில பேர், உட்கார்ந்து கொண்டு ஓத தொழுகக்கூடிய நேரத்தில் ஓதினார் என்று சொன்னால் ஒரு எழுத்துக்கு 100 நன்மைகள் வழங்கப்படும். தொழுகைக்கு வெளியே, தொழுகை இல்லாத நேரத்திலே தொழுகைக்கு வெளியே ஒருவர் குர்ஆனை ஓதினால் அவர் ஒலுவுடன் இருந்து கொண்டு ஓதினார், ஒலுவுடன் இருந்து கொண்டு ஓதினால் அவருக்கு ஒரு எழுத்துக்கு 50 நன்மைகள் வழங்கப்படும். ஒலு இல்லாமல் ஓதினால் அவருக்கு 10 நன்மைகள் வழங்கப்படும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று சொன்னது சாதாரணமான நிலையில ஒலுவில்லாத நேரத்தில் ஓதினா கூட 10 நன்மை உண்டு என்ற கருத்தை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். இங்க அந்த பிஸ்மி என்று சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் இவ்வளவு நன்மைகள் ஏன் கொடுக்கப்படுகின்றன என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு எழுத்துக்குள்ளும் இந்த இப்ப சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளுடைய கருத்துக்களும் நிரம்பி இருக்கின்றன, அதனால் அவ்வளவு நன்மைகள் கிடைக்கின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். பொதுவாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று முழுமையாக சொன்னால் முழுமையான நன்மை கிடைக்கும். நான் போன வாரம் சொன்னேன், ஒரு பொருளை சாப்பிடும் பொழுது அல்லது குடிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று முழுமையாக சொல்லுவது நல்லது. பிஸ்மில்லா அப்படின்னு சொன்னாரு அது கூட போதும், பிஸ்மில்லா என்று சொன்னாலும் கூட மிகச்சிறந்த உயர்ந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் பிஸ்மில்லா என்பதிலே ஏராளமான கருத்துக்கள் நிறைய பெற்றிருக்கின்றன. அதன் அந்த காரணத்தால் ஹஜ்ரத் கௌசல்லா அலம் சொல்றாங்க உன்யா என்ற தங்களுடைய நூலிலே, மன் கால பிஸ்மில்லா தஅல்லக பில்லா, எவர் பிஸ்மில்லா என்று சொல்லுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்டு விட்டார். பிஸ்மில்லான்னு சொன்னாவே அல்லாஹ்வுடன் தொடர்பு ஏற்பட்டு போச்சு இவருக்கு. ஒமன் தஅல்லக பில்லா தஅல்லக பித்தாதி, எவர் அல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்டு விடுகின்றாரோ அவர் வணக்க வழிபாடுகளின் பக்கம் தொடர்புள்ளவராக ஆகிவிடுகின்றார். ஒமன் தஅல்லக பித்தாதி ஃபக்கத் வஜத நூரா, எவர் வழிபாட்டுடன் தொடர்புள்ளவராக ஆகிவிடுகின்றாரோ அவர் நூரை பெற்றுக் கொள்ளுகின்றார், ஒளிமயமான தன்மையை பெற்றுக் கொள்ளுகின்றார். ஒவன் வஜத நூரன் ரஆ ஆயாத்தில் ஹிக்மா, எவர் நூரை பெற்றுக் கொள்ளுகின்றாரோ அவர் ஞானத்தினுடைய ஆயத்துகள் அச்சாட்சிகளை எல்லாம் கண்டுகொள்ளக்கூடியவராக ஆகிவிடுகின்றார். வகான கல்புஹு பைத்தல் அஸ்ரார், அவருடைய இதயம் ரகசியங்கள் நிறைந்த இடமாக ஆக்கப்பட்டு விடுகின்றது. ஒமன் கான கல்புஹு பைத்தல் அஸ்ரார் ஃபக்கத் இத்தஸலைல் ஹபீப், எவருடைய உள்ளம் ரகசியங்களுடைய இல்லமாக ஆகிவிட்டதோ அப்படிப்பட்டவர் தன்னுடைய நேசருடன் சேர்ந்து விடுகின்றார், அல்லாஹ்வுடன் சேர்ந்து விடுகின்றார். ஒமனித்தல எவர் அல்லாஹ்வுடன் சேர்ந்து விடுகின்றாரோ, தன்னுடைய நேசருடன் சேர்ந்து விடுகின்றாரோ, ஃபக்கத் வஜத லிகா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திரு சந்திப்பை அவருடைய திரு காட்சியை காணக்கூடிய பாக்கியத்தை பெற்று விடுகின்றார். எவர் அல்லாஹ்வுடைய காட்சியை காணக்கூடிய பாக்கியம் பெறுகின்றாரோ அவர் இந்த உலகத்தை விட்டும் தேவையற்றவராக ஆகிவிடுகின்றார், ஆழத்தை விட்டும் தேவையற்றவர். அல்லாஹ்வுடன் எவருக்கு தொடர்பு ஏற்பட்டு இந்த நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு விடுகின்றன, இந்த உலகம் எல்லாம் சாதாரணமா ரொம்ப அற்பமான பொருளாக தெரியும் அவருக்கு. ஞானவான்களை நம்ம பார்க்கிறோம்,
நபிமார்களுடைய சொற்களை நம்ம கேட்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்ல நம்ம கேட்கிறோம், எத்தனையோ ஹதீஸ்களை சொல்லுவார். இந்த துனியா அந்த ஹுதாம் குப்பை கூளங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். துனியா வெறும் குப்பை கூளங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களுக்கு இந்த உலகம் முழுவதும் உலகத்தினுடைய அத்தனை செல்வங்களும் ஒன்றாக சேர்த்தாலும் கூட அது வெறும் குப்பையாக தெரிந்தது அவர்களுக்கு. காரணம் என்ன? இதைவிட உயர்ந்த ஒரு இடத்துல அவருடைய தொடர்பு இருக்கிறது. இது குப்பையாக தெரியக்கூடிய காட்சி. நம்ம உலகத்துல பாக்குறோம், ஒரு 10 ரூபாய் இப்ப என்ற ஒரு 100 ரூபாய் இருந்துச்சுன்னா பெரிய காசா தெரியும். அதே கொஞ்சம் என்னை விட பணக்காரனா இருக்கிறது அந்த 100 ரூபாய்ங்கிறது எனக்கு 10 ரூபாய் எப்படி அது மாதிரி தெரியும். இன்னும் கொஞ்சம் பெரிய பணக்காரரா இருந்தா அவருக்கு அந்த 10 ரூபாய் என்பது ஒரு 10 காசு மாதிரி தெரியும். இன்னும் கொஞ்சம் பெரிய பணக்காரரா இருந்தா அந்த 10 ரூபாய் வெறும் தாள் மாதிரி தெரியும் அவருக்கு. இது உலக நடைமுறைகள்ல துனியாவுடைய விஷயத்துல நம்ம பாக்குறோம். அது மாதிரி தீனுடைய விஷயத்திலும் ஆகிரத்துடைய விஷயத்திலும் அப்படித்தான். யார் மேலே போகின்றார்களோ அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் குப்பையா தெரியும். இதை எவர் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி, பிஸ்மில்லாஹ் சொன்னா வெறுமனே பிஸ்மில்லா நம்ம தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் 1000 தடவை ஒரு நாளைக்கு, அது பிரச்சனை இல்ல. பிஸ்மில்லா என்பது என்ன கருத்துக்களை தெரியப்படுத்துகின்றதோ அந்த கருத்துக்கள் அனைத்தையும் உள்ளத்திலே ஏற்று அது என்ன அமலை தூண்டுகின்றதோ அந்த அமல் செய்யக்கூடிய தன்மையை உண்டாக்கி கொண்டால் அந்த பிஸ்மில்லா மூலமாக இந்த தன்மையை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆழத்தை விட்டும் தேவையற்ற நிலையை உண்டாக்கி கொள்ளும். அதுக்கு அடுத்ததாக பே, இரண்டாவது இஸ்மி என்பது, மூன்றாவது அல்லாஹ். அல்லாஹ் என்ற வார்த்தை, அதை பத்தி போன வாரம் சொன்னோம், அல்லாஹ் என்பது எப்படிப்பட்ட வார்த்தை உடையது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தையை போன்று உலகத்தில் வேறு எந்த வார்த்தையும் கிடையாது. அந்த வார்த்தைக்கு பன்மையோ அல்லது அதற்கு ஆண்பாலோ கிடையாது. ஆகவே அது ஆண்பாலும் அல்ல, பெண்பாலும் அல்ல, அது ஒருமை பன்மை என்ற பாகுபாடு உடையதும் கிடையாது என்றெல்லாம் அதற்கு விளக்கம் சொன்னான். அல்லாஹ் என்பதை போன்று உலகத்திலே வேறு எந்த மொழிகளின் மூலமாகவும் அல்லாஹ் என்பதை விளக்கவே முடியாது. அல்லாஹ் என்பதை விளக்கவே முடியாது. அல்லாஹ்வை சுட்டி காட்டுவதற்கு உலகத்தில் வேறு எந்த மொழியும் கிடையாது. அதனால இறைவன் என்று சொல்லுவதோ, கடவுள் என்று சொல்லுவதோ, தெய்வம் என்று சொல்லுவதோ, குதா என்று சொல்லுவதோ, காட் என்று சொல்லுவதோ, லார்ட் என்று சொல்லுவதோ எதுவுமே கூடாது. சென்ற வாரம் அந்த விளக்கங்கள்லாம் நான் சொல்லப்பட்டேன். இப்படி எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக அந்த அல்லாஹ் என்பதை அல்லாஹால அமைத்து வைத்திருக்கின்றான். அதனால் நம்ம அல்லாவை குறிப்பிடும் பொழுது சொல்லும் பொழுது அல்லாஹ்னு தான் சொல்லணும். வேறு எந்த வார்த்தையை கொண்டும் அதை சொல்லுவது அது முறையான செயல் அல்ல. அப்படி சொன்னா கூடும் என்று இருந்தாலும் கூட அல்லாஹ் என்று சொல்லுவதற்கு நன்மை உண்டு. ஒரு தடவை அல்லாஹ்னு சொன்னாலும் கூட நன்மை உண்டு. ஆனா வேறு எந்த வார்த்தை அல்லாஹுக்கு பதிலாக இறைவன் என்றோ, காட் என்றோ, லார்ட் என்றோ சொன்னா அதுக்கு நன்மை கிடைக்காது. நிச்சயமா அல்லாஹ் சொல்றதுக்காக வேண்டி மக்களுக்கு சொல்லலாமே தவிர நன்மைகள் உடையதாக அது ஆக. அதுக்கு அடுத்ததாக அர் ரஹ்மான், அதை பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டன. அது மாதிரி அர் ரஹ்மான் என்பது, அதுக்கும் விளக்கம் சொல்ல முன்னால லேசான விளக்கங்கள் போன வாரம், அதுக்கு முதல் வாரம் சொன்னேன். உலகத்தில் ரஹ்மான் என்பதும் ரஹீம் என்ற இரண்டு வாசகங்கள், இரண்டு வார்த்தைகள் அல்லாஹாலாவுடைய 99 திருநாமங்களிலே முதன்மையாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரெண்டுமே. அந்த ரெண்டு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹாலா இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பதை நடுவில் ஒரு வார்த்தையும் கடைசியில் ஒரு வார்த்தையும் வைத்து அல்லாஹாலா அதை முடித்திருக்கின்றார். இந்த ரஹ்மான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல் முஹ்சினு இலல் பர்ரி வல் ஃபாஜிரி, நல்லவர் கெட்டவர் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவன், உபகாரம் செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் இது. அப்படின்னா ரஹ்மான் என்பது உலக சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அல்லாஹாலா ரஹ்மானாக இருக்கின்றார். உலகத்திலே நல்லவர் கெட்டவர், அவனை வணங்கக்கூடியவர் வணங்காதவர், அவனை வணங்கக்கூடியவர் அவனை திட்டக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒன்று போல அல்லாஹாலா கிருபை செய்யக்கூடியவன், அருள் பாலிக்கக்கூடியவன் என்பதாக அதற்கு பொருள் சொல்லப்படும். அதாவது யாருக்குமே அல்லாஹால கொடுக்காமல் நிறுத்தி விடுவதே கிடையாது. அல்லாஹாவை திட்டுகின்றார்கள், அல்லாஹாவை வணங்காமல் வேறொரு தெய்வத்தை வணங்குகின்றார்கள், அவர்களுக்கும் அல்லாஹால நம்மை போன்றே கொடுத்து கொண்டிருக்கின்றார். வணங்கக்கூடியவர்களுக்கு என்ன தருகின்றானோ அதெல்லாம் தருகிறான். என்ன சொல்ல போனா, நான் முன்னாலும் சொன்னேன், அதை வணங்குபவர்களுக்கு கொடுக்காததை விட விசேஷமாக கூட அவர்களுக்கு கொடுத்துட்றான் அல்லாஹால. இது அல்லாஹாலாவுடைய டெஸ்ட், சோதனை. அல்லாஹால அவர்களை சோதனை செய்கின்றான் என்று அதற்கு பொருள். இப்ப இந்த ரஹ்மான் என்பது இருக்கின்றதே, எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக கிருபை செய்யக்கூடியவன் என்ற கருத்தை தாங்கியதாக இருக்கின்ற காரணத்தால் இதை போல உலகத்தில் எந்த பொருளும் எந்த மனிதனும் ஆக முடியாது. ரஹ்மான் ரஹ்மானியத்தான சிபத்து உடையவனாக எந்த மனிதனும் ஆக முடியாது. நான் இருக்கிறேன், எவ்வளவுதான் இரக்கமுடையவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் வசதி உள்ளவனாக இருந்தாலும் சரி, தாராள மனப்பான்மை உடையவனாக இருந்தாலும் என்ன ஒரு ஆள் திட்டிக்கிட்டே இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் எனக்கு இடையூறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். காலமெல்லாம் ஒரு நாளும் கூட பாக்கி கிடையாது. அந்த மனிதனுக்கு நான் கொடுக்க வேண்டும், அவனை பாராட்ட வேண்டும், அவனுக்கு எல்லா வகையான வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு எனக்கு ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு நேரம் போயிடும். அது எவ்வளவு பெரிய ஹாத்தின் தாய் மாதிரி இருந்தாலும் கூட
சில நேரங்களில் கொடுப்பார், சில நேரங்களில் கொடுக்க மாட்டார். அல்லாஹ் ரஹ்மானியத்தான சிபத்துள்ள அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான், எல்லா நேரங்களிலும் கொடுத்து கொண்டே இருப்பான். பாருங்க, அவனை திட்டுறான், அவனை வணங்காமல் இருக்கிறான், அவனே இல்லைன்னு சொல்றான், கடவுளே கிடையாது, அல்லாவே கிடையாது என்பதாக சொல்லி அவனை மறுக்கின்றான், கோஷம் போடுறான், அல்லாஹ் ஒழிக அப்படின்னு கோஷம் போடுறான். அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் கூட நம்ம விட அழகான குழந்தைகளா பெற்றெடுக்கிறாங்க. இப்ப அல்லாஹாலாவுடைய கிருபை இல்லாவிட்டால், அல்லாஹாலாவுடைய அந்த ரஹ்மானியத்தான சிபத்து இல்லாவிட்டால் அங்க குழந்தை பிறப்பது என்பது ஊனமாக இருக்கும், அல்லது குழந்தை பிறக்காமலேயே ஆகிவிடும். அப்படி பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் கூட அது உடல் ஊனமுற்ற குழந்தையாகவோ பைத்தியக்காரனாகவோ வேறு விதமான மனிதனாகவோ இருக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹால உருவாக்கிவிட முடியும். ஆனா ரஹ்மானியத்தான அந்த சிபத்து இருக்கின்ற காரணத்தை அல்லாஹால அப்படிலாம் செய்யறது கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். முஸ்லீம் வீட்டுல எப்படி குழந்தை பிறகுதோ அதே மாதிரி காஃபிர் வீட்லயும் குழந்தை பிறகு. முஸ்லிம்களுக்கு எப்படி அல்லாஹ் கொடுக்கின்றானோ அதே மாதிரி காஃபிர்களுக்கும் அல்லாஹால கொடுக்கின்றான். இதை நம்ம உலகத்துல நம்ம அனுபவபூர்வமாக பார்க்கணும். உலக வாழ்க்கையில் இந்த தன்மை உடையவனுக்கு பேர் ரஹ்மான் என்பதாக சொல்லப்படும். அதனால மனிதனுக்கு யாருக்குமே ரஹ்மான் என்பதாக சொல்லக்கூடாது. மனிதர்கள்ல யாருக்குமே ரஹ்மான் என்பதாக சொல்லவே கூடாது. அந்த ரஹ்மானியத்தான சிபத்து மனிதர்களுக்கு வரவே முடியாது. அதனால பேர் வைக்கும்போது அப்துல் ரஹ்மான் பேர் வச்சு அப்துல் ரஹ்மான் தான் கூப்பிடணும், வெறும் ரஹ்மான் கூப்பிடக்கூடாது. ஹராம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கறோம் நிறைய ரஹ்மான் சா அப்படின்னு கூப்பிடுறாங்க, அல்ல ரஹ்மான் கூப்பிடுறாங்க, அப்துல் ரஹ்மான் பேர் வச்சிடறாங்க, ரஹ்மான் கூப்பிடுறாங்க. அங்க ரஹ்மானுடைய அடிமை அப்படின்னு சொல்லப்பட்டதே தவிர, பேர் வைக்கப்பட்டதே தவிர, அவரை போய் ரஹ்மான் கூப்பிடக்கூடாது. பிறகு ரெண்டாவது வரக்கூடிய அப்துல் ரஹீம் இருக்கின்றதே, அது அல்லாஹ் வந்து சில மூவினால மனிதர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவனாக சில தன்மைகளை வெகுமதிகளை தரக்கூடியவனாக இருக்கிறார். அதனால ரஹீம் என்ற வார்த்தை மற்றவர்களுக்கு சொல்லலாம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அது பின்னால் அடுத்து அவளை சொல்லும். சரி, இங்க ரஹ்மான் என்பது அந்த ரஹ்மானியத்தான சிபத்து இருக்கின்ற காரணத்தால் வேறு யாருக்கும் அதை சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லும்போது குலிதுல்லாஹ் அவிதுர் ரஹ்மான், அல்லாஹ் என்று அவனை அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள் அப்படின்னு சொல்லும். இந்த வார்த்தையிலிருந்து அல்லாஹ் என்ன தெரிவிக்கின்றான்னு கேட்டா, அல்லாஹ் என்பதும் ரஹ்மான் என்பதும் வேறு யாருக்குமே வைக்க கூடாது அப்படிங்கறது அல்லாஹால தெரிவிக்கிறாங்க. அல்லாஹ்னு கூப்பிடுங்க, திக்ர் செய்யுங்க, ரஹ்மான் என்று திக்ர் செய்யுங்கள், கூப்பிடுங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த அல்லாஹ் ரஹ்மான்ங்கிறது வேற. இப்ப பாருங்க, உலகத்தினோட நம்முடைய வழக்கம், முஸ்லிம்களுடைய வழக்கத்துல அப்துல்லா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, அல்லாஹுடைய அடிமை அப்படின்னு அர்த்தம். அந்த அப்த விட்டு போட்டு அல்லான்னு கூப்பிடுறாங்களா யாராவது அப்துல்லான்னு பேர் வச்சவங்களை? அப்துல்லான்னு பேர் வச்ச ஒரு ஆளை யா அல்லாஹ் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோமா? கூப்பிட மாட்டோம். அப்துல் ரஹ்மான் பேர் வச்ச ஆளை மட்டும் அப்த விட்டு போட்டு ரஹ்மான் வாப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். இப்ப ரஹ்மான் சொல்லக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், குலிதுல்லாஹ் அபிதுர் ரஹ்மான் என்ற வார்த்தையின் வாசகத்தின் மூலமாக அல்லாஹ்னு சொல்றது எப்படி மனிதனுக்கு கூடாதோ அதே போல ரஹ்மான் என்றும் மனிதனுக்கு சொல்லக்கூடாது. அதனால ரஹ்மான் என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. சரி, இந்த ரஹ்மான் என்பது இருக்கின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹால தன்னுடைய ரஹ்மத்தை 100 பங்குகளாக ஆக்கி, ரஹ்மத் என்பது ஒரு உருண்டை ஒரு பொருள்னு வச்சுங்க, அதை 100 பங்குகளாக அல்லாஹால ஆக்கிறார். ஒரே ஒரு பங்கை மட்டும் இந்த உலகத்திற்கு அல்லாஹால அனுப்பினார். அந்த ஒரே ஒரு ரஹமத்தின் மூலமாகத்தான், ஒரு கிருபையின் மூலமாக, ஒரு கருணையின் மூலமாகத்தான் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் தங்களுக்கு மத்தியிலே கருணை பாராட்டி கொள்ளுகின்றன, அன்பு பாராட்டி கொள்ளுகின்றன. எனக்கு உங்க மேல அன்பு இருக்குது, தகப்பனுக்கு புள்ள மேல அன்பு இருக்குது, பிள்ளைக்கு தகப்பனார் மேல அன்பு இருக்குது, மனைவிக்கு கணவன் மேல அன்பு, கணவனுக்கு மனைவி மேல அன்பு, இப்படி அன்புகள் எல்லாம் இருக்கின்றன மனிதர்களுக்கு மத்தியில. அந்த ஒரே ஒரு ரஹமத்தை சேர்ந்ததுதான். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கும் போது இப்படி சொல்றாங்க, ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை காப்பாற்றுவதும் அந்த ஒரு ரஹமத்தை சேர்ந்தது. குதிரை இருக்கிற எதை கண்டாலும் உதைக்கும், மிதிக்கும், ஆனா தன்னுடைய குட்டியை மிதிக்கிறதே கிடையாதுங்க. கோழி பாருங்க, குஞ்சு போட்டுருது, குஞ்சு பொறிச்சிருது, குஞ்சு பொறிச்ச பிறகு அது தன்னுடைய குஞ்சு அப்படிங்கிறது அதுக்கு அடையாளம் தெரியுது. அல்லாஹால சொல்லி கொடுத்துருக்கிறாரு தன்னுடைய குஞ்சு அப்படின்னு சொல்லி. வேற குஞ்சுக்கு அது கூட வந்துச்சு, அது அதுக்கு ரெண்டு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் இருக்குது, காலு கீழே எல்லாம் பறந்துக்குது. வேற குஞ்சு வந்துச்சு, அது கொத்துக்குது, கொத்துது, உதறி தள்ளுது, ஒதுக்குது, அது கொத்துது, விரட்டுது. அது ஆனா தான் குஞ்சு வந்தா சேர்த்துக்குது, ரெக்கையை விரிச்சு அதுக்குள்ள கொண்டு போய் திணிச்சுக்குது. இந்த ரஹமத் இருக்குது பாருங்க, அந்த கோழி குஞ்சின் மீது இருக்கக்கூடிய ரஹமத் இருக்குது, அது அந்த ஒரு ரஹமத்துல உள்ளதுதான். எந்த அளவுக்கு கேட்டா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளின் மீது செலுத்தக்கூடிய அன்பு இருக்கின்றது, அதுவும் அந்த ரஹமத்தை சேர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு பெண்மணி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையை கூட்டிட்டு வந்தாங்க ஒரு தடவை என்னிடத்துல. அது ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. ஒண்ணுமே என்கிட்ட இல்லை. அப்போ என்கிட்ட வந்து கேட்டா ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு பேரிச்சம்பளம் மட்டும் இருந்துச்சு, அதை எடுத்து கொடுத்தேன்.
கொடுத்தவனா அந்த பெண்ணு, அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, அந்த பேரிச்சம்பழத்தை ரெண்டா பிச்சு இந்த குழந்தைக்கு ஒரு கொஞ்சம் பாதியும் இந்த குழந்தைக்கு பாதியும் கொடுத்துட்டு தான் பார்த்துக்கிட்டே நின்றாங்க. அப்ப அந்த பொம்பளைக்கும் பசிக்குது, தாய்க்கும் பசிதான், குழந்தையுடைய பசியை அதை விட அதிகமாக கருதி ஒரு பேரிச்சம்பழத்தை ரெண்டா பிச்சு இதுக்கு பாதி அதுக்கு பாதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப கொஞ்ச நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. ஆயிஷா ஆகி இந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டினாங்க. யார சொல்லலாம், ஒரு பெண்மணி வந்தா இப்படி கேட்டாங்க, இடத்துல ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு, அவங்க சொத்தே அதுதாங்க, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான், நிறைய இருந்துச்சு வச்சுக்கிட்டு கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லை, ஒன்னே ஒன்றுதான் இருந்ததே அவங்களுக்கு, அதுவும் அவங்க சாப்பிட்றதுக்கு ரசூலுல்லாஹி வந்தா கொடுக்கலாம்னு கூட வச்சிருந்துருக்கலாம், அதை கொடுத்துட்டாங்க. இப்ப நான் கொடுத்தேன், அதை ரெண்டா பிச்சு ரெண்டு குழந்தைக்கு கொடுத்தாங்க, தான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை விளக்கி சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷாவை இதை பார்த்து நீ ஆச்சரியப்படுறியா, அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, இந்த தாய் இந்த குழந்தைகள் மீது எவ்வளவு கருணை உள்ளவளாக இருக்கின்றாலோ இது போன்று பன்மடங்கு அதிகமான கருணை உள்ளவனாக அல்லாஹ் அடியார்கள் மீது இருக்கின்றான் அப்படின்னு சொன்னாங்க. அது 70 மடங்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தாய் அந்த குழந்தைகளுக்கு மீது எவ்வளவு பாசம் உள்ளவளா இருப்பா, இது மாதிரி 70 மடங்கு அதிகமான பாசம் உள்ளவனாக அல்லாஹ் அடியார்கள் மீது பாசம் உள்ளவனாக இருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அந்த பாசம் எல்லாம் இப்படி இந்த குழந்தை இந்த பாசம் இருக்கின்றதை இது அடியார்கள் மீது உள்ள இந்த உலகத்தினுடைய பாசம், அது அந்த ரஹ்மானியத்தான சித்தத்தை சேர்ந்து, அந்த ஒரே ஒரு கருணையை சேர்ந்து, ஒரு ரஹமத்தை சேர்ந்தது. மீதி உள்ள 99 பங்குகளை தன்னுடைய மூமினான அடியார்களுக்கு தருவதற்காக வேண்டி ஆகிரத்திலே மஃபிரத்து, ஆகிரத்திலே சொர்க்கத்தின் மூலமாக தருவதற்காக அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த 99 ரஹமத்துகளை கொண்டதுதான் ரஹீம் என்பது. ரஹீம் என்பதற்குள்ளே 99 ரஹமத்துகள் இருக்கின்றன, ரஹ்மானுக்குள்ளே ஒரே ஒரு ரஹமத் இருக்கின்றது. ஆனா இந்த ரஹ்மான் என்ற இந்த இதற்குள்ள ரஹ்மானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரஹமத் இருக்கின்றதே, அது ஆமுல் மானா, அதனுடைய கருத்து ரொம்ப விரிவானது, ஆமானது, ஆம் என்று சொன்னால் பரவலானது விரிவானது, கருத்து பரவலானது, கருத்து பரவலானது என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் அந்த ஒரு ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா கிருபை செய்கின்றான், அருள் புரிகின்றான் அப்படின்னு சொன்னா அந்த கருணை ரொம்ப விசாலமா, அந்த ஒரு ரஹமத்தை பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, கணக்கில்லாத பங்குகளாக பங்கு போட்டான் அந்த ஒரு ரஹமத்தை. மீதி இருக்கக்கூடிய 99 ரஹமத்துகளை அது ஹாஸ்துல் மானா, அதனுடைய கருத்து ரொம்ப குறிப்பானதாக, ஹாஸ்தானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொண்டான். அது ஹாஸ் என்று சொன்னால் மூமின்களுக்கு மட்டும் தருவதற்காக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டான். மூமின்கள் எவ்வளவு பேரு இருக்கக்கூடிய மக்கள்ல, மூமின்கள் எவ்வளவு பேருங்க உலகத்துல, ஆதம் அலைஹிஸ் ஸலாத் முதலாக கியாமத்தில் வரக்கூடிய மக்கள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள்ல மூமின்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க மட்டும் எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி தந்திருக்காங்க, எவ்வளவு பேர் இருப்பாங்க சொர்க்கத்துக்கு போகக்கூடியங்க அப்படின்னு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல மஹ்ஷருடைய மைதானத்துல வரிசை வரிசையாக நிறுத்துவான். 120 சப்புகள் நிறுத்தப்படும், 120 சப்புகளை சப்புகளாக அல்லாஹ் தஆலா நிறுத்துவான். இந்த 120 சப்புகளிலே 73 சப்புகளாக, 73 அணிவகுப்புகளாக அல்லாஹ் தஆலா நிறுத்துவான். மொத்த ஜனத்தொகை முழுவதையும் 120 அல்ல, 73 சப்புகளாக நிறுத்துவார். அதுல ஒரே ஒரு அணிவகுப்பு, ஒரு சப்பு, ஒரு வரிசை மட்டும் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள், மீது 72 அணிவகுப்புகளும் 72 வரிசைகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள். இப்ப அல்லாஹ் தஆலாவுடைய அந்த 99 ரஹமத்துக்கு உரித்தானவர்கள் யார் என்று சொன்னா இந்த ஒரு வருஷக்காரவங்க தான், ஒரு சப்புக்காரவங்க தான், 73 ஒரு சப்பு. இந்த ஒரு சப்புலையும் கூட பின்னால் நிறைய வரும் கருத்து, பின்னாலையும் சொல்லுவோம். 73 சப்புகளை 120 சப்புகளாக அல்லாஹ் தஆலா நிறுத்துவான். அப்புறம் 73ல ஒரே ஒரு வரிசை சொர்க்கவாசி, 72 நரகவாசிகள், ஒரு வரிசையை 73ல உள்ள ஒரு வரிசையை 120 சப்புகளாக நிறுத்துவான். அப்புறம் அடுத்தாப்புல 120 சப்புகளிலே 80 சப்புகள் இந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள், சல்லல்லாஹு உம்மத்தினர்கள். மீதி 40 சப்புகள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலம் வரைக்கும் உள்ள மனிதர்கள், சொர்க்கம் போகக்கூடியவர்கள். அதுல ஒன் தேர்டு மற்ற கௌமுகள், 2/3 இந்த உம்மத்தினர், 2/3 நம்ம, 1/3 மற்ற உம்மத்தினர் அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கடைசி வரைக்கும் உள்ளது, ரசூலுல்லாஹ்வுடைய காலம் வரைக்கும் உள்ளவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்க. இப்ப எதுக்கு சொல்றோம், இந்த 120 சப்புகள் இருக்கின்றார்களே இவர்கள் தான் அந்த
99 ரஹமத்துக்கு உரியவர்கள். இப்ப 120 சஃபு சேர்ந்து ஒரு சஃபா முதல்ல இருந்துச்சு, மீதி 72 சஃபு இருக்குது பாருங்க. அது பூரா ரஹமானியத்தான சிபத்துக்கு உரியவங்க இந்த உலகத்தில் இருக்கும்போது கிடைச்சிச்சு அவங்களுக்கு. உலகத்தில் இருக்கும்போது ரஹமானியத்தான சிபத்தின் மூலமா அல்லாஹால அவர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருந்தான். இப்ப அந்த ரஹமானியத்தான சிபத்து இருக்கின்றது உலகத்திலே ஆமுல் மானா, அதனுடைய கருத்து பரவலானது. ஆனா வார்த்தை அந்த ஹாசுல் லெஃபுல் அந்த வார்த்தை இருக்கின்றது அது ரொம்ப குறிப்பானது. அதற்கு நேர் மாற்றமாக ரஹீம் என்ற சிபத்து இருக்கின்றது ஹாசுல் மானா ஆமுல் லெஃபுல், அதனுடைய வார்த்தை இருக்கின்றதே அது பரவலானது விரிவானது, மானா அதனுடைய அர்த்தம் ரொம்ப சுருக்கமானது குறிப்பானது என்பதாக சொல்லி காட்டப்பட்டு இருக்கின்றது. ரஹ்மான் என்ற வார்த்தை இருக்கின்றதே அதனுடைய ஒரே ஒரு சிபத்தை ஒரே ஒரு ரஹமத்தை கொண்டது, அது ரஹமத்துல் இம்தினான் என்றுதான் சொல்லப்படும்.